லேட்டஸ்ட் வித் லேட்டெக்ஸ் மாடல் டிஆர் படம் பார்த்தீங்களா? கஸ்டமைஸ் தான் ப்ரோ, எந்த சைஸ் வேணாலும் பண்ணி தரலாம். இப்போ நம்ம கிட்ட வந்து 2000 இருக்கு ப்ரோ. டெஸ்டாலஜி அந்த மாதிரி நிறைய ஃபீல் பண்ணுவாங்க, அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. இதில் பார்த்தீங்கன்னா பில்லோ கவர்ஸ் வித் பெட் ஸ்ப்ரெட்டோட வந்துடும். இது வந்து நாங்கள் ஃப்ரீயாக காம்ப்ளிமெண்ட்டாக கொடுத்துறோம். நாங்கள் யூஸ் பண்ணுற ஸ்ப்ரிங் எல்லாமே 1.9 mm திக்னஸில் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். 5 இயர்ஸ் வாரண்டியோட கொடுக்குறோம். பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டல்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணுற மாடல்ஸ் இதுதான். ஜீரோ பார்ட்னர் டிஸ்டர்பன்ஸோட வரும் ப்ரோ. ப்ரோ 90 சிங்கிள்ஸ்லாம் இருக்காங்க ப்ரோ, ஜீரோ பார்ட்னரில் தான் ப்ரோ ஆல்ரெடி வாழ்றாங்க. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறுக்கு தம்பி. சாம்பிள் இருக்கு, ஒரு ஒரு கிலோ குடிப்பீங்களா? எல்லாம் இருக்கும் லோல்டு பண்றான் பாரு. இப்படிலாம் கொடுக்க முடியாது ப்ரோ, மெட்டீரியல் மாதிரி ஆகி பாருங்க. இதான் லேட்டெக்ஸோட ஆக்சுவல் மெட்டீரியல். இந்த மாதிரி தான் இருக்கு ரீபவுண்டட் ஃபோம். ஃபோமோட எல்லாம் மிக்ஸ்டு ஒன்னா சேர்த்து ஒரு கெமிக்கல் வச்சு இதை ரெடி பண்றதுக்கு. இந்த ப்ராடக்ட் தான் உள்ள போடுவீங்கன்றதுக்கு என்ன கேரண்டி? ஜிப் லாக் மாதிரி போட்டு கொடுத்துருவோம். அவங்க உள்ள என்ன இருக்குன்னு அவங்க வீட்டுக்கு வந்தவொடனே ஓபன் பண்ணி கூட பார்த்து செக் பண்ணிக்கலாம். இப்போ நான் சொன்ன ப்ரைஸ் எல்லாமே வித் ஃப்ரீ டெலிவரியோட பண்ணிட்டு இருக்கேன். ஹலோ, வெல்கம் டு பக்கோடா பாய்ஸ். இனி நாங்கள் இந்த வீடியோ பண்ணி எப்படி சொல்லி கேட்டிங்கன்னா, ஈஸ்ட் தாம்பரத்துல வீடியோ பண்ணிட்டு இருக்கேன். IAFS அதாவது நம்ம ஏர்ஃபோர்ஸ் இருக்குல்ல, அதோட காம்ப்ளெக்ஸ்க்கு கொஞ்சம் முன்னாடியே இருக்கும். நான் இங்கே இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா வந்து வினோபா நகர். இது வந்து பார்த்தீங்கன்னா IAFS மெயின் ரோடு, அந்த ரோட்டில் தான் நம்ம எக்ஸாக்டாக இருக்கும். நான் எக்ஸாக்ட் மேப் லொக்கேஷன் போடுறேன். வந்துருக்க ஷாப் பேர் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ரஸ் ஸ்டுடியோ. மேட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமைசேஷனில் உங்களுக்கு கிடைக்குது. இப்போ நார்மலாக மேட்ரஸ்ன்னு போனோம்னா ஏதாவது ஒரு பிராண்டை பார்த்தோ, இல்லைனா வந்து ஒரு பொருளை பார்த்து நம்ம ஏதாவது இந்த சைஸ் இந்த மாடல் அப்படின்னு போவோம். இங்கே வந்து எப்படின்னா உங்களுடைய விருப்பம், உங்களுடைய ஓன் சாய்ஸ். சாப்பாட்டில் போகிற இன்கிரீடியன்ஸ் மாதிரி உள்ள போற என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்கும் அது என்ன வேணாலும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை பண்ணிக்கலாம். என்ன சைஸ்ல வேணாலும் கிடைக்கும். 10x10 ரூம் இருக்குன்னா 10x10 ரூமுக்குமே கூட போட்டுக்கிற மாதிரிலாம் கூட மேட்ரஸ் செஞ்சு அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. சின்ன சின்ன கம்பார்ட்மெண்ட் பண்றோம், இல்லைனா வந்து ஹாஸ்டல்ஸ்க்கு பண்ணிக்கிறோம். அந்த மாதிரி என்ன மாதிரி வேணாலும் என்ன சைஸ்ல வேணாலும் உங்களுக்கு மேட்ரஸ் கிடைக்கும். அதே மாதிரி 2000 ரூபாயிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுலேருந்து நீங்க வந்து அப் டு லேட்டெக்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ப்ரீமியமா இருக்கும். லேட்டெக்ஸோட அந்த ரப்பர் மாதிரியே இருக்கும், ஒரு மாதிரி சாஃப்டா இருக்கும், பார்த்துருப்பீங்க. அது வரைக்கும் இங்க பண்றாங்க. 2000 ரூபாய் ஆரம்பிச்சு ஒரு 45-50000 வரைக்கும் பண்றாங்க. அண்ட் குவாலிட்டி கண்டிப்பா நாங்க பெஸ்டா தரோம் அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்காங்க. இப்போ நேரம் உள்ள போகலாம். உள்ள போயிட்டு மாதவன் பிரதர் இருக்காரு, அப்படி போய் பேசிட்டு ஷாப் பற்றி கேட்டுக்கலாம். நிறைய சாம்பிள் வச்சுக்கிறாங்க, ஒரு சாம்பிள் பார்ப்போம் சரிங்களா? சோ வாங்க போகலாம். மக்களே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஈரோட்ட ஃபுல்லாக வந்துட்டேன். அண்ட் ஸ்டோரோட ரெப்ரஸன்டேட்டிவ் இருக்காரு மிஸ்டர் மாதவன். எப்படி இருக்கீங்க? எல்லாரும் உங்கள் பிராண்ட் பார்த்தீங்கன்னா ஈரோட் ஆஃப் பிராண்டு. இது வந்து கோயம்புத்தூர் மேனுஃபேக்சரிங்கில் 15 வருஷமாக பண்ணிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் அவுட்லெட்டாக இங்கே ஓப்பன் பண்ணியிருக்கோம் சென்னையில். நிறைய ஆர்டர் இங்கே கேட்கறதுனால அவங்க நேரடியாக வந்து பார்க்க முடியாது கோயம்புத்தூரில். அதனால இங்கே டேரெக்டாக இங்கே விசிட் பண்ணி எங்களோட மேட்டர்ஸ் எப்படி இருக்குன்னு ஃபீல் பண்ணிட்டு வாங்கிட்டு போகலாம் அவங்க. இப்போ ஈரோட் ஆஃப் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பியூர்லி நம்ம மேட் இன் தமிழ்நாடு. மேட் இன் தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க தமிழ்நாடு எல்லா பிராண்டுக்கும் நாங்கள் டஃப் விடுற மாதிரி ஈரோ டஃபாக வச்சிருக்கோம். ஈரோ டஃபா இல்லை ஈரோடு டஃபா? நீங்க கண்டிப்பா கஸ்டமர் வாங்க
ஸ்டடியில் பண்ணி தந்துட்டு இருக்கோம். இது பார்த்தீங்கன்னா ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா 6500 வந்துடும், 2 இயர்ஸ் வாரண்டியோட வந்துடும். அது சேம் எல்லாத்துலேயுமே ஒரே டென்சிட்டி தான் இருக்கும், டென்சிட்டியில் எதுவும் குறையோ இருக்காது. அதிகமாக கேட்டாலும் பண்ணி தந்துடும் கஸ்டமைஸ். டென்சிட்டினா இதுவா? ஃபோமோட அடர்த்தி. அடர்த்தி அது நம்ம கஸ்டமைசேஷன் பண்ணும்போது காமிக்கணும். அது கண்டு சொல்லி காமிக்கிறேன். இது வந்து 5 அரைகள் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து குயின் சைஸ் சொல்லுவாங்களா? இது குயின் சைஸ். அது குயின் சைஸ் சொல்லுவாங்க, இது டபுள் காட்டு சொல்லுவாங்க. குயின் சைஸ் பார்த்தீங்கன்னா 8.5 வந்துடும் ப்ரோ, 5 இன்ச் திக்னஸ். இது வந்து 6500 வரும். 6500 இது 8500 சரி. இதெல்லாம் தரீங்க ஏதாவது ஆஃபர்? பிளாங்கெட்டு தலகாணிலாம் கொடுக்க மாட்டீங்க? கண்டிப்பாக இதுக்கு வந்து தலகாணி இருக்கு, ப்ளஸ் வந்து பிரெட் ஸ்ப்ரெட் கொடுத்துட்ருக்கோம். இது ஒர்த்து வந்து பார்த்தீங்கன்னா 600 வரும். வெளியே வாங்க போனால் நாங்கள் அதே இது ஒர்த்தை கொடுத்துட்றோம் ஃப்ரீயாகவே. இதில் பார்த்தீங்கன்னா பில்லோ கவர்ஸ் வித் பெட் ஸ்ப்ரெட்டோட வந்துடும். இது வந்து நாங்கள் ஃப்ரீயாக காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்துறோம். வாங்க இது தலகாணி கொடுத்துட்றோம். சிங்கிள் பெட்னா ஒன்று கொடுப்பீங்க? ரெண்டு கொடுப்போம். சிங்கிள் பெட்னா ஒன்று தான் வரும். சூப்பர். இதுக்கு அடுத்த சைஸ் இது இது ஃபோம் காயர்லேருந்து அடுத்த வெரைட்டி பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட ஸ்ப்ரிங் மாடல் இருக்குங்க. ஸ்ப்ரிங்கு ரெண்டு டைப் ஜா ஜம்ப் ஆகும். குழந்தைங்களாம் வீட்டில் ஜம்ப் பண்ணுவாங்க. இதை போனல் டைப் ஸ்ப்ரிங் மாடல் சொல்லுவாங்க. இந்த அமுங்கெல்லாம் நல்லா ஆமாம் நல்லா நல்லா பேக் பெயின் சப்போர்ட்டாக இருந்தாலும் சரி, ஓல்டேஜ் பீப்புளுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். படுத்து தூங்கி எழுந்ததுக்கு உடம்பு வலி அந்த ஒரு பெயினும் இருக்காது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஸ்ப்ரிங் ஒன்று அதான் கொஞ்சம் ஷேக் ஆகும், இங்கே படுக்கும்போது பக்கத்தில் ஷேக் ஆகும். இது மட்டும் தான் இதில் ப்ரா, வேறு எதுவுமே இல்லை. இதில் வந்து என்னென்னா இது நான் பாக்கெட்டட் ஸ்ப்ரிங். ஆமாம் நான் பாக்கெட்டட் ஸ்ப்ரிங். இதில் பார்த்தீங்கன்னா சேம் 5 இயர்ஸ் வாரண்டி வந்துடும். டபுள் சைடு யூஸ் பண்ணிக்கலாம், ரெண்டு பக்கமும் ரெண்டு பக்கமும் யூஸ் பண்ணிக்கலாம். 6 இன்ச் திக்னஸில் வந்துடும். அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுற ஸ்ப்ரிங் எல்லாமே 1.9 mm திக்னஸில் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த திக்னஸ் வேறு எங்கேயுமே யூஸ் பண்ண மாட்டாங்க. மற்றவங்களோட எங்களுக்கு டென்சிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ இதுலேயே பாக்கெட் ஸ்ப்ரிங்கும் கிடைக்குமா? ஆமாம் இப்போ இதுக்கு அடுத்த லெவல். இப்போ இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து பாக்கெட் ஸ்ப்ரிங்கே வந்துருக்கு. இது எவ்வளோ ரேட்டு? இது பார்த்தீங்கன்னா குயின் சைஸ் 9.5 வரும். 5 இயர்ஸ் வாரண்டியோட கொடுக்குறோம். அந்த ஒன்று எல்லாமே ஐஎஸ்ஓ சர்டிஃபைட்ல? யா எஸ். எங்களோட சர்டிஃபிகேட் வாங்கிட்டு தான் நாங்கள் இதை ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் கஸ்டமருக்கு. நம்ம அடுத்த ஸ்ப்ரிங்லேயே வந்து நான் இது ஓவர் கம் பண்ணுறதுக்கு அடுத்த மாடல் ஒன்று சொல்லியிருந்து பார்த்தீங்களா, பாக்கெட் ஸ்ப்ரிங் இது தான். ஜீரோ பார்ட்னர் டிஸ்டர்பன்ஸோட வரும். நீங்கள் வந்து பக்கத்தில் இப்படி பார்த்துருக்கீங்கன்னா நான் 90 சிங்கிள்ஸ்லாம் இருக்காங்க. ஜீரோ பார்ட்னரில் தான் ஒரு ஆல்ரெடி வாழ்றாங்க. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணாக இருக்கு தம்பி. ரெண்டாவது இதில் என்னன்னா ஹை குவாலிட்டி நிட்டட் ஃபேப்ரிக் யூஸ் பண்ணுறோம். இதில் வந்து டஸ்ட் அலர்ஜி எதுவுமே நிற்காது. ரொம்ப நாள் அப்படியே விட்டாங்கன்னு வச்சிங்களேன் ஒரு மாதிரி டஸ்ட் பட்டு அவங்க படுக்கும்போது ஒரு மாதிரி நெடி ஏறும், அந்த மாதிரிலாம் இந்த ஃபேப்ரிக்கில் வராது. அதே மாதிரி இதில் ஈரம் பட்டாலும் ஒன்றே சீக்கிரமாக அதை அப்சர்வ் பண்ணிக்காது, கொஞ்ச நாள் அப்படியே மேலேயே இருக்கும். போயிடலாம். வாட்டர் ப்ரூஃப் மாதிரி, வாட்டர் ப்ரூஃப் மாதிரி குவாலிட்டி அந்த லெவலில் இருக்கும். அதனால் அது வாட்டர் ப்ரூஃப் ஃபேப்ரிக் கிடையாது. நோட் பண்ணி அப்புறம் வந்து என் வாட்டர் ப்ரூஃப்லாம் என்ன திட்டாதீங்கப்பா. ஸோ இது என்ன ரேட்டுக்கு தந்து? இது வந்து கிங் சைஸ் 16,000 வரும். 16,000 வரும். வெளியே இந்த மேட்ரஸ் வாங்க போனீங்கன்னா கண்டிப்பாக 20 கம்மி கிடைக்காது. அதுவும் இந்த அரௌண்ட் திக்னஸ்ல அவ்வளோ பெருசாக இருக்குல்ல. இது 5 இயர்ஸ் வாரண்டி வந்துடும். என்ன பண்ண கிழிச்சு கொடுத்தா வாங்கி மாற்றி தருவீங்க? நீங்கள் கிழிச்சு கொடுத்தா நான் வாங்க மாட்டோம். ஆனால் நீங்கள் யூஸ் பண்ணி எதனா ப்ராப்ளம்னா நாங்கள் எவ்வளோ ரீப்ளேஸ் பண்ணி தரோம். ஸ்ப்ரிங் இஷ்யூஸ் ஏதாவது வந்தால் என்ன வந்தால் கூட நாங்கள் ரீப்ளேஸ் கூட பண்ணி தந்துடும். 5 இயர்ஸ் பண்ணி தரோம். இல்லை அது ஒர்த்து இல்லைனா நாங்கள் ரீப்ளேஸே பண்ணி சர்வீஸ் பண்ண முடியாதுன்ற பட்சத்தில் மட்டும். ஆமாம் இதே குயின் சைஸில், இதே ஸ்ப்ரிங் குயின் சைஸில் போனீங்கன்னா 14,000 இதே இது குயினில். ஆமாம் வாங்க. இன்னும் இப்போ இது நீட் நல்லா பெருசாக இருக்குது. இது மூணு தலைவர் தருவீங்களா? கண்டிப்பாக இது குயின் சைஸ். இப்போ மூணு பேர் படுக்கிறது தானே இது. கண்டிப்பாக மூணு தலைக்கணி கொடுத்துருவோம். ஜீரோ பார்ட்னர்ஸ். எஸ் ஸ்ப்ரிங்கில் எல்லாமே பார்த்தாச்சு. அடுத்ததான் நம்மகிட்ட இருக்குது லக்ஸரி மேட்ரஸ் மட்டும் தான் நினைக்கிறேன். இதுதான் லக்ஸரி மாதிரி. பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டல்ஸ் எல்லாத்துலையும் யூஸ் பண்ணுற மாடல்ஸ் இது தான். இதுலேயே நம்ம இன்னும் லக்ஸரியாக மாற்றலாம். எப்படி அப்படின்னா இதிலே வந்து மெமரி ஃபோமும் வச்சு கொடுக்கலாம், ஸ்ப்ரிங்கில் லேட்டக்ஸும் வச்சு கொடுக்கலாம். 1,00,000 உள்ள வச்சு கொடுப்பீங்க? வாய்க்குள்ளே கத்தி அப்படி சுத்தமா அது மாதிரி வச்சு கொடுக்கலாம். அதுக்கேற்ற ப்ரைஸ் அவங்க கொடுத்தா போதும். இதுக்கு அடுத்த ரேஞ்சஸ்னா இது வந்து லேட்டக்ஸ் வச்சா கொஞ்சம் ப்ரைஸ் கொஞ்சம் கூட வரும் ப்ரோ. லேட்டக்ஸ்னா அந்த ரப்பர் ப்ரைஸ் ரப்பர் மாதிரி இருக்கும். அது வைக்கும்போது இன்னும் லக்ஸரியாக இருக்கும், இன்னும் லைஃப் கூட வரும் ப்ரோ. ஓகே. மெமரி ஃபோம் சேம் அதே தான். கஸ்டமைசேஷன் சொன்னீங்க அதுதான் வந்தேன். ஏதாவது கஸ்டமைசேஷனுக்காக வச்சிங்கன்னா பார்க்குறவங்க சந்தோஷம். கண்டிப்பாக காண்டலாம். அது சாம்பிளோட நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். அப்படியா? சாம்பிள் வச்சிங்களா? இருக்கு. ஓ வர்றவங்களுக்குலாம் அப்படியே ஃப்ரீயாக கொடுப்பீங்க? ஒன்று ஒரு பெட்டாக பார்க்கணும், யூஸ் பண்ணி பாருங்கள். ஆனால் எடுத்துகிட்டுலாம் போகக்கூடாது. எடுத்துகிட்டு போகக்கூடாது. வாங்க வேணாம் உங்கள் கடையில் பெட்டு வேணால் வாங்கி எடுத்துகிட்டு போயிடுங்க. சாம்பிள். ஆமாம் சாம்பிள் இருக்கு. ஒரு ஒரு கிலோ கொடுப்பீங்களா? எல்லாம் இருக்கும். லோடு பண்ணுறோம் பாரு. இப்படிலாம் கொடுக்க முடியாது ப்ரோ. அடிகள் மாதிரி ஆகிட்டு போகிறீங்க. எனக்கு லேட்டக்ஸ் வந்து 1 இன்ச் வேணும். இது 2 இன்சஸ் போகும். இந்த 2 இன்சஸ்க்கு அவங்க போகும்போது 10,000 எக்ஸ்ட்ரா வரும். ஸ்ப்ரிங் மட்டும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6 to 8 இன்சஸ் வந்துடும். இதுக்கு வந்து 2 இன்சஸ் எக்ஸ்ட்ரா வச்சு கொல்ட்டு ஃபினிஷ் பண்ணும்போது 10 இன்சஸ் வந்துடும். ஓகே, ஸ்ப்ரிங்கில் நீங்கள் சொல்கிறது. ஆமாம், எனக்கு இந்த ஃபோமு லேட்டக்ஸு வித் ரீபவுண்டட் ஃபோம் இதோட செஞ்சு வச்சு பண்ணோன்னா கிங் சைஸுக்கு என்னென்னு காமிங்க. நிறைய பேர் தெரியாதுல்ல. இந்த மாதிரி தான் இருக்கும் ரீபவுண்டட் ஃபோமு. இது வந்து அது அதோட மிக்சர். ஆமாம் மிக்சர் இது. ஓகே, இந்த மாதிரி வாங்கி போடும்போது மேட்ரஸோட லைஃப் நார்மலாக வரும். சரி, கம்ஃபர்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஈட்டோ எந்த ஒரு
பிரச்சனையோ முதுவலி எதுவுமே வராது. இதுல நம்ம ரீபவுண்ட் பண்ணா ஒன் சைடட் யூசேஜ் தான். ஆமா ஒன் சைடு யூசேஜ் ஒன் சைடு யூசேஜ் தான். ஏன்னா ப்ரீமியம் பேட்ஸ் எல்லாமே ஒன் சைடு யூசேஜ் தான் வரும். அது நீங்க ப்ரீமியம் போனாலே நிறைய பேர் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. நீங்க பேக் பெயின் மட்டும் தான் வந்து ரெண்டு சைடு யூஸ் பண்ணுற மாதிரி வரும். மிச்சப்படி நீங்க கம்ஃபர்ட் ஜோனோட லக்ஸரி போனீங்கன்னா ஒன் சைடு தான் வரும். இது இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். இந்த லேட்டெக்ஸ் வந்து நம்ம இந்தியன்ல இருந்தா எடுக்கிறோம், நம்ம நாட்டு உள்ள இல்ல கேரளால இருந்தா எடுக்கிறோம், சில பேர் வந்து தாய்லாந்துல இருந்தா இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுல ஆர்டிபிஷியல் லேட்டெக்ஸ் கண்டிப்பா ஹீட் வரும். இதுல வந்து நம்ம ஊர்ல எடுக்கிறனால நேச்சுரல் அப்பர் உட் இதுல வந்து ஹீட்டா அதனால பிரச்சனை எதுவுமே இருக்காது. ப்ரோ இப்போ லேட்டெக்ஸ் பெட் ப்ரோ வித் ஸ்ப்ரிங்கோட 8 inch திக்னஸோட பண்ணனும்னா எவ்வளவு ரேட் வரும்? 21,000 வந்து 21,000 லேட்டெக்ஸோட வாரண்டி எவ்வளவு வருஷம் இருக்கும்? வாரண்டி 5 years. அதாவது காயருக்கு அடுத்து எல்லாமே நாங்கள் 5 years வாரண்டி தான். இதுவே வந்து மெமரி ஃபோம் மட்டும் பண்ணணும்னா லேட்டெக்ஸ் என்ன ப்ரைஸோ சேம் மெமரி ஃபோமுக்கும் அதே ப்ரைஸ் தான். கால் பண்ணி அவங்க நம்பர் போடுவோம், மக்களே கால் பண்ணி கேட்டு என்கரேஜ் பண்ணிக்கோங்க. ஏன்னா சைஸ் வந்து கஸ்டமைசேஷன் பண்ணுறதுனால மாறும். ப்ரோ இன்னொன்று சொல்லுங்க ப்ரோ, நல்லா பெருசாக ரூம் கட்டுறேன், இந்த இடத்த அளவுக்கு நான் ஒரு பெட்டு செய்யணும்னா செஞ்சுருக்கேன். கண்டிப்பாக ப்ரோ, இப்போ 8 அடி 10 அடி பெட்டு கூட நாங்கள் செஞ்சு தரோம். இதான் ஆர்த்தோபெடிக் லக்ஸரி மேட்ரஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுதான் மெயினாக வந்து முதுவலி இந்த மாதிரிலாம் இருக்கு ஃபீல் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, ரொம்ப படுத்தா தூங்கி எழுந்தவனு உடம்பு வலி அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அந்த மாதிரிலாம் இதில் படுத்து தூங்கி எழுந்தபோது உங்களுக்கு அந்த ஃபீலே இருக்காது. எத்தனை இன்ச்சு இது? இது மொத்தம் 6 inch திக்னஸ். இது வந்து காயர், காயர் ரீபவுண்டட் 1 inch, இது காயர் 2.5 inch, இது வந்து 2 inch ஃபோம் ப்ரீமியம் ஃபோமோட வந்துடும். இதெல்லாம் சேர்த்து வந்துடும். இது வந்து ஆர்த்தோபெடிக் ஸ்பெஷல், ஆர்த்தோபெடிக் ஸ்பெஷல் மேட்ரஸ். ஆனால் இது ஒரு சைடு தான் யூஸ் பண்ணணும். இது நீங்கள் டபுள் சைடு யூஸ் பண்ணிக்கலாம். ஒன் சைடு யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் சாஃப்ட்னஸ் இருக்கும், நீங்கள் காயர் சைடு யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஹார்ட்னஸ் வரும், ரஃபாக இருக்கும். ஆமாம். ஸோ இது மாதிரி பண்ணணும்னா என்ன ரேட் வரும்? இது மாதிரி பண்ணால் கிங் சைஸுக்கு பார்த்தீங்கன்னா 15,000 வந்து. ப்ரோ இந்த ரீபவுண்ட் ரீபவுண்ட்னு சொல்கிறீங்களா, இது என்ன காம்போ இது? இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோமோட எல்லா மிக்ஸ்டும் ஒன்றா சேர்த்து ஒரு கெமிக்கல் வச்சு இதை ரெடி பண்ணுறது ப்ரோ, கட் பீஸோட வருது. இது மெயினாக யூஸ் பண்ணுறது வந்து ஆர்த்தோபெடிக் மேட்ரஸ்க்கு மெயினாக யூஸ் பண்ணுவாங்க. இல்லை மேட்ரஸோட லைஃப் எக்ஸ்ட்ரா வரணும்னு யூஸ் பண்ணுவாங்க. ஆக்சுவல் ஒர்க் என்ன? சென்டர் பீம் மட்டும் தான் வரும், சென்டர் பீமும் பாட்டம் பீமும் தான் இது பண்ணுவாங்க. ஏன்னா மேட்ரஸ் வந்து சீக்கிரமாக குழி குழுவும், இந்த பிரச்சனைலாம் வராதுக்கு இதை யூஸ் பண்ணுவாங்க. ரெண்டாவது வந்து பாட்டமில் இது வைக்கும்போது இன்னும் லைஃப் எக்ஸ்ட்ரா வரும். ஓகே. ஒன் சைட் மேட்ரஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அது பேலன்ஸ்க்காக, வெயிட் பேலன்ஸிங் வந்து ரொம்ப அமிக்காமல் சென்டராக பிடிச்சிட்டு இருக்கும். ஸோ அதான் இதோட பர்பஸ். ஆமாம். இப்போ அடுத்த மாதிரி பார்த்தீங்கன்னா இதே காயர் ஃபோம் இருக்குது பார்த்தீங்களா, அதோட மேட்ச் சாம்பிள் காட்டுறோம். எல்லாத்துலேயும் சாம்பிள் எல்லாமே இருக்குது. இப்போ இது பார்த்தீங்கன்னா இதான் இந்த காயர் ஃபோமோட சாம்பிள். என்ன ப்ரோ பாத்திரம் தேக்க நார்மல் இருக்குது? நார்மல் தேங்காய் நார்மல் தான். ரப்பரைஸ் காயரோ வேறு எதுவுமே யூஸ் பண்ண மாட்டோம், நேச்சுரல்லேருந்து எடுத்து பண்ணுறோம். காயர்னா அதுதான். அதுதான் காயர் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து அந்த ஹீட் பிரச்சனை எதுவுமே இருக்காது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேட்ரஸ் வந்து சீக்கிரமாக பள்ளமோ இதோ ஆகிறது வாய்ப்பு இல்லை ப்ரோ. இது கஸ்டமைஸ்லாம் இந்த சைஸஸ் மாதிரி எல்லாம் நீங்கள் 10 inches கேட்டாலும் நாங்கள் இதே மாதிரியே நாங்கள் எந்த கார்ஃபேஜர் வந்து செஞ்சு கொடுத்துடலாம். ஓகே, இப்படியும் வளரலாம், இப்படியும் வளரலாம், இப்படியும் வளரலாம், எப்படி வேணாலும் வளர்த்து கட்டி வளர்ந்துக்கலாம். காம்ப்ளைன் பாய், சூப்பர். அடுத்து என்ன ப்ரோ இருக்கு? அடுத்தது பார்த்தீங்கன்னா சேம் பாக்கெட் ஸ்ப்ரிங் போயிடலாம் ப்ரோ. பாக்கெட் ஸ்ப்ரிங் வித் ஃபோம் இப்போ இருக்கிற நம்ம சாம்பிள் நம்ம கிட்ட இருக்கிறது இது. இந்த பாக்கெட் ஸ்ப்ரிங் ப்ரோ மேலே வந்து வித் ஃபோமோட வந்துடும், பியு ஃபோம் சூப்பர் சாஃப்ட் ஃபோமோட வந்துடும். இதுதான் பியூ இல்ல? ஆமாம், இதுதான் பியூ. ஆக்சுவலி தொடம்போது தெரியும் ஒரு மாதிரி நெருநெருன்னு இருக்கும், இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இது நெரு இதாங்க தொட்டு பார்த்தா தெரியுங்க, ஒரு நெருநெரு இருந்ததுன்னா பியு ஃபோம், இது வந்து சாஃப்ட் ஃபோம். அது சூப்பர். அடுத்து என்ன ப்ரோ இது? இதுதான் ப்ரோ லேட்டெக்ஸ் பாக்கெட் ஸ்ப்ரிங்லேயே லேட்டஸ்ட் வித் லேட்டெக்ஸ் மாடல். டிஆர் படம் பார்த்தீங்களா? இதுதான் டர்க்கின்னு சொல்லுவாங்க, அந்த டர்க்கி கிளாத். அது இது என்ன சைஸ் வேணாலும் வாங்கி ஏற்றிக்கலாம். ஆமாம், எவ்வளோ வேணாலும் ஏற்றிக்கலாம் ப்ரோ. நான் ஒரு சில இடத்துலலாம் பார்த்துருக்கேன், வெறும் லேட்டெக்ஸ் மட்டும் இருக்கிற மாதிரி ஒரு 6 inch பெட்லாம் பார்த்துருக்கேன். அப்படிலாம் பண்ணுவீங்களா ப்ரோ? அப்படிலாம் பண்ணுறது வேஸ்ட்டு, ஒர்த்து அது யூஸ் இல்லை. அந்த மாதிரி போகும்போது படுத்து தூங்குனீங்கன்னா அதோட லேட்டெக்ஸில் 2 inch இருக்குது பார்த்தீங்களா, 2 inch மட்டும் தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல், யூஸ் ஆகும். அதுக்கு மேலாம் ஒன்றுமே யூஸ் ஆகாது. அவ்வளோ ப்ரைஸ் கொடுத்து வாங்குறது வேஸ்ட் ப்ரோ. ஓகே, இது மாதிரி வாங்குறது பெஸ்ட்டாக, இது மாதிரி வாங்குறது பெஸ்ட்டு. நம்ம இதே இது இன்னொன்று இருக்குது ப்ரோ. இப்போ இதே 2 inch லேட்டெக்ஸ் ப்ரோ உள்ளே போயிடுச்சு, நல்லா தாங்க இருக்குது. வேற என்ன பண்ணுறீங்க? கஸ்டமைஸ் அதான் நம்மளோட பெஸ்ட் இதுவே கஸ்டமைஸ் தான் ப்ரோ. எந்த சைஸ் வேணாலும் பண்ணி தரலாம். இந்த ப்ராடக்ட் தான் உள்ளே போடுவீங்கன்றதுக்கு என்ன கேரண்டி அப்படின்னு என்ன கேட்டு கழுவு ஊற்றுவாங்க நீங்களே சொல்லுங்க. அதுக்கு நான் ஷியூர் கஸ்டமருக்கு நான் என்னன்னு சொல்கிறேன்னா, இது நான் ஃபினிஷிங் பண்ணுறது வந்து ஜிப் கவரோட ஃபினிஷ் பண்ணி தரோம். கஸ்டமருக்கு அந்த டவுட் இருந்ததுன்னா ஜிப் கவர்னா ஜிப் கவர் ஜிப் லாக் மாதிரி ஜிப் லாக் மாதிரி போட்டு கொடுத்துருவோம். அவங்க உள்ள என்ன இருக்குன்னு அவங்க வீட்டுக்கு வந்தவொடனே ஓப்பன் பண்ணி கூட பார்த்து செக் பண்ணிக்கலாம். ஜிப் கவரில் நல்ல பெஸ்ட்டான குவாலிட்டியோட பண்ணி தரோம். ஜிப் கவர் போனால் கூட நீங்கள் எங்கிட்ட சொன்னீங்கன்னா கூட பண்ணி தந்துடுறோம். சின்ன சைஸ்னு வரும்போது சிங்கிளுக்கு எனக்கு கஸ்டமைஸ் பண்ணி தந்தாலும் பண்ணி தரோம். ஆனால் சிங்கிள் கார்ட்லேருந்து பண்ணிக்கலாம் கஸ்டமர். அது 3 அடி 3 அடியிலேருந்து பண்ணிக்கலாம். 3 அடி 4 அடி 5 அடி 5 அடி நீங்கள் அதுக்கப்புறம் எவ்வளோ சைஸ் பெருசு போனாலும் பண்ணி தந்துடுறோம். நீங்கள் இது வரைக்கும் பண்ண பெரிய மேட்ரஸ் சைஸ் என்ன? 8x2.5 ப்ரோ. சூப்பர் தலையா. ஸோ எல்லாமே பண்ணுறீங்க. ஸோ நம்மளுடைய பிரான்ச்சு எங்கே இருக்குது அண்டு உங்களுடைய மேனுஃபேக்சரிங்? இப்போ மேனுஃபேக்சரிங் யூனிட் இப்போ கோயம்புத்தூரில் தான் இருக்குது. இன்னும் ஷார்ட் பீரியடில் நாங்கள் வந்து தாம்பரத்தில் ஓப்பன் பண்ணலான் இருக்கோம். தாம்பரத்தில் ஓப்பன் பண்ணி டேரெக்டாக அவங்க கஸ்டமர் என்ன கேட்குறாங்க டேரெக்டாக ஃபீட் பண்ணி அங்கேயே பார்த்து டேரெக்டாக மேனுஃபேக்சரிங்கே பார்க்குற மாதிரி இங்கேயே பார்க்குற மாதிரி பண்ணி தரலான். பட் இப்போ வந்து நீங்கள் முடிச்சுட்டு நீங்கள் ஃபைனல் ப்ராடக்ட் காமிப்பீங்க? ஆமாம், காட்டுவோம். நேராக வந்து வாங்குறதும் வாங்கலாம். வாங்கலாம். இங்கே வந்து நேராக வந்து சாம்பிள்ஸ் பார்த்துட்டு ஆர்டர் பண்ணாங்கன்னா 1 weekல வீட்டுக்கு வந்துடும். நான் வீட்டுக்கே எடுத்து வந்து கொடுத்துட்டு பண்ணிடுறோம். நம்ம ஷாப்போட லொக்கேஷன் எந்த இடத்துல சரியாக இருக்குது? இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் ஈஸ்ட் தாம்பரம் IAFS ரோட்டில் ட்ரைனிங் சென்டரோட மெயின் கேட் பக்கத்துலேயே இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்ன ப்ரைஸ் எல்லாமே வித் ஃப்ரீ டெலிவரியோட பண்ணிட்டு இருக்கேன். எவ்வளோ தூரம் சென்னை
சென்னை செங்கல்பட்டு இந்த பக்கம் போனால் ஸ்ரீபெரும்புத்தூர் வரைக்கும். ஓகே, அதாவது சென்னை தாம்பரம் மாநகராட்சி, சென்னை மாநகராட்சி தாம்பரம் மாநகராட்சி செங்கல்பட்டு அவ்வளோதான். இப்போ 2000 ஃப்ரீ டெலிவரி கட்டாலும் கொடுப்பீங்களா? ஆஹா, அது பண்ண மாட்டோம். எதுலேருந்து பண்ணுவீங்க? மினிமம் ஒரு டபுள் கார்ட்லேருந்து நாங்கள் ஃப்ரீ டெலிவரி கொடுத்துருவோம். கஸ்டமைசேஷன் போது அதுக்கான டைம் டியூரேஷன் ஒரு 5 days டைம் ஆகணும். 5 days அவங்க வீட்டுக்கே டெலிவரி பண்ணிடுவோம். இல்லை நீங்கள் முடிச்சு வச்சுட்டு என்ன ஃபைனல் ப்ராடக்ட் பார்க்கணும் அப்படின்னு கஸ்டமர் கிட்ட வந்து பார்க்கலாமா? வந்து இங்கே பார்க்க முடியாது. நாங்கள் அதுக்கு இங்கே மேனுஃபேக்சரிங் ஓப்பன் பண்ணிட்டா நாங்கள் அந்த மாதிரி பண்ணுவோம். இப்போ கோயம்புத்தூர் தான் பண்ணிட்டு இருக்கோம். வீடியோ இல்லை இமேஜஸ் ஃபோட்டோ அனுப்பிச்சு விடுறோம். ஸோ அது நீங்கள் பார்த்துக்கலாம். ஆனால் நீங்கள் இங்கே என்ன காமிங்கன்னா அதே மாதிரி இருக்கும்ல? சேம் அதே தான் ப்ரோ. நம்ம அவுட்லெட்டோட டைம் என்ன டைம்? டைம் வந்து மார்னிங் 11 to ஈவினிங் 8 o'clock. 11 to 8. ஸோ எந்த நேரம் வேணாலும் கால் பண்ணிட்டு வரலாம். கால் பண்ணிட்டு வரலாம். ஷாப்புக்கு வரணும்னாலே கால் பண்ணிட்டு வந்தால் போதும். எல்லாம் கொஞ்சம் பண்ணிட்டு இருக்கோம். அது கஸ்டமர் கேட்கும் போது நாங்கள் அந்த இது ஸ்பெசிஃபிக்காக பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அந்த எல்லாம் கொஞ்சம் வீடியோ யாரும் பார்க்கணும்னா நான் இங்கே ஐகாட்ல தரேன். ஆல்ரெடி நான் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ பார்த்து ஃபுல்லாக தெரிஞ்சுக்கோங்க. ஓகே ப்ரோ, ரொம்ப நன்றி ப்ரோ உங்களுடைய நேரத்துக்கு. ஆனால் மாதவன் மாதிரி இருக்கிறீங்க ப்ரோ. சொல்றேன் சென்னை தாம்பரம் மாநகராட்சி அண்ட் செங்கல்பட்டு மூணு லொக்கேஷனுக்குமே கொடுக்குறாங்க ஃப்ரீ டெலிவரி. ஆனால் வந்து டபுள் கார்டுக்கு மேலே தான் வந்து பண்ணுறாங்க. நான் தமிழ்நாட்டில் வேறு லொக்கேஷனில் இருக்கேன், நான் எனக்கு டெலிவரி பண்ண மாட்டாங்கன்னு கேட்டுறாதீங்க. எல்லா லொக்கேஷன் பண்ணுறாங்க. எஸ்பெஷலி நீங்கள் வந்து கோயம்புத்தூர் சைடில் நீங்கள் இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து 100% ரொம்ப வேகமாகவே டெலிவரி ஆக வாய்ப்பு உண்டு. ஏன்னா அவங்களோட மெயின் மேனுஃபேக்சரிங் யூனிட் அங்கே இருக்குது. அதே மாதிரி த்ரூ தமிழ்நாடுமே டெலிவரி பண்ணுறாங்க, அதையும் நான் சொல்லிக்கிறேன். அண்ட் வந்து உங்களுடைய ப்ராடக்ட்ஸ் பாருங்கள் அண்ட் குவாலிட்டி பாருங்கள். அதே மாதிரி அட்ரஸ், டீடெயில்ஸ், காண்டாக்ட் நம்பர் அண்ட் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறதுக்கான நம்பர் எல்லாத்தையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போகிறேன். அண்ட் வந்து பார்த்து பொருளை பார்த்து வாங்குங்க. அண்ட் கஸ்டமைசேஷன் வந்து உங்களுக்கு பிடிக்கும்னா மறக்காமல் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஐம் வெரி மச் ஹாப்பி, ரொம்ப ஜாலியாக வந்து போச்சு மாதம் ப்ரோட. நன்றி பிரதர், தேங்க்யூ. ஸோ டெல் திஸ் வாய்ஸ் அண்ட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நட்புடன் மீ பக்கோடா பாய்ஸ் அண்ட் என் கூட மிஸ்டர் மாதவன் ஃப்ரம் இறுதி சுற்று படம் ஹட்டா ரித்திகா கூட வாங்க. 365 நாளைக்கு தியேட்டரில் ஷெட்யூல் போட்டு இதில் வச்சிருக்கேன். இந்த விவரம் தானா என் மூலதானா?